வெல்கம் டு மை சேனல் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பண்ண போகிறோம் இப்போ நான் அபேக்கஸ் பற்றி போ போட்டிருக்கேன் ஏற்கனவே வந்து ஃபிங்கர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது பீட் வேல்யூ என்ன ஒரு அபேக்கஸ் கிட்டே நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அதில் எப்படி ஜீரோ செட் பண்ணுறது இந்த மாதிரி நம்மளுக்கு எத்திக்ஸ் எல்லாமே தெரியும் ஓகேவா சரி இப்போ நம்ம அதை மாதிரி டேரெக்ட் சம்ஸ்ன்னு பார்த்தீங்கனாலே அதாவது வித்தவுட் ஃபார்முலா சம்சன் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அது ஓரளவு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு அபேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு டைம் நான் ஒரு தனி வீடியோவாக போட்டுவிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம புக்கை கண்டினியூ பண்ணிட்டு போகும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் இதை வந்து நோட்லேயோ அதில் காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கும் அதை சொல்லிக் கொடுத்துட்டு போகும்போது கொஞ்சம் நல்லாவே கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நம்ம அபேக்கஸ் ஃபார்முலாஸை பொறுத்த வரைக்கும் மூணு வகை ஃபார்முலா இதை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைலில் சொல்லுவாங்க நான் ஏ ஸ்டைலில் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து எங்கர் ஆட் அண்ட் மைனஸ்ன்னு வச்சுக்குவேன் நெக்ஸ்ட்டு எல்டர் ஆட் அண்ட் மைனஸ்ன்னு வச்சுக்குவேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காமன் காமனுங்கிறது பார்த்திங்கன்னா எல்டர் எங்கர் ரெண்டுமே கம்பைனாகி வரும் ஸோ இந்த மூணு வகை ஃபார்முலாஸ் தான் மொத்தமே நம்ம அபாக்கஸை பொறுத்த வரைக்கும்ங்கன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய சம்மா இருந்தாலும் சரி மல்டிப்புள் ஆடு சப்ட்ராக்ட் டிவைடு எது வேணாலும் சரி இதிலையே நம்ம பண்ணிடலாம் ஓகேவா சரி இப்போ நம்ம முதல்ல எங்கர் ஆடு செம்மை என்னென்னு பார்ப்போம் அதாவது ஸ்மால் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க இப்போது ஆடு ஒன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஆடு ஒன் பண்ணணுன்னா அப்போ எனக்கு என்ன ஃபார்முலா யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்படி ஆடு ஃபைவ் மைனஸ் ஃபோர் ஓகே நான் சொல்கிறது புரிஞ்சுதா உங்களுக்கு ஓகே இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ செட் பண்ணிவிட்டேன் நான் இப்போது ஆடு ஒன்றுக்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் யூனிட் ரானில் பாருங்கள் ஃபோர் பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டேன் ஓகே ஃபோர் பீட்ஸ் ஆட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு நான் ஆடு ஒன் பண்ணணும் ஒன்று ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க பட் எனக்கு இங்கே ஒரு பீட் தனியாக இருக்காமல் நோ அப்போ நான் என்ன பண்ணணும் நான் இப்போ ஆக்சுவலாக ஆட் ஒன் பண்ணணும் ஸோ என்னால் பண்ண முடியாது ஸோ அப்போ நான் யூஸ் பண்ண வேண்டியது தான் இது ஆடு ஒன்றுக்கு ஆடு ஃபை மைனஸ் ஃபோர் அப்போ ஃபைவை டவுன் பண்ணிடணும் ஆடு ஃபைவ்னால் என்ன பண்ணுவோம் ஃபைவை ஹரிசாண்டல் டச் பண்ணப்போம் ஃபோர் பீடை மைனஸ் பண்ணிடணும் இப்போ என்ன ஆன்சர் கிடச்சிது ஃபைவ் நான் ஏற்கனவே என்ன செட் பண்ணியிருந்தேன் ஃபோர் செட் பண்ணியிருந்தேன் அதோட ஒன்று ஆட் பண்ணணும் எனக்கு பீடு பத்தலை ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணேன் இல்லையா ஸோ அப்போ எனக்கு ஃபைவ் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் தானே ஸோ அப்பர் பீடு வேல்யூ ஃபைவ் அப்போ எனக்கு ஃபைவ் கிடச்சிருச்சு இல்லையா உங்களுக்கு இந்த மெத்தட் தெரியுது இல்லையா அதே மாதிரி தான் ஆடு டூ பண்ணணும் அப்படின்னா ஆடு ஃபைவ் மைனஸ் த்ரீ ஃபைவை டவுன் பண்ணி த்ரீ பீட் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும் ஆடு டூ பண்ணிடுவோம் அதே மாதிரி குழந்தைங்க பண்ணுற இன்னொரு தப்பு சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் செல் சம் சொல்கிறேன் பாருங்கள் நான் என்ன சொன்னேன் ஆடு ஃபோர் ஆடு ஒன்றுன்னு சொன்னேன் இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க ஆடு ஃபோர் பண்ணிடுவாங்க ஆடு ஒன்றுக்கு இந்த ஃபார்முலான்னு சொல்லிட்டோம் ஆடு ஃபைவ் மைனஸ் ஃபோர் பண்ணிவிட்டு குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க மிஸ்ஸு வந்து மறந்துட்டாங்க போல் இருக்குது ஒரு பீடை ஆட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு பீடை ஆட் பண்ணிடுவாங்க ஸோ இதெல்லாம் நான் வந்து ஸ்கூலில் ரொட்டீனாக பார்க்கக்கூடிய மிஸ்டேக்ஸு ஸோ சொல்லும் போதே நீங்கள் க்ளியராக சொல்லணும் ஒன்று வந்து என்னால் டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது ஏன்னா இங்கே ஒரு பீடு எனக்கு எனப்பாக இல்லை ஸோ அந்த ஒன்றுக்கு நம்ம என்ன பண்ணோம் இது பேர் ஆடு ஒன் ப்ளஸ் ஒன் தானே ஸோ அந்த ப்ளஸ் ஒனுக்கு தான் நம்ம ஆட் ஃபைவ் மைனஸ் ஃபோர்னு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிய வைக்கணும் உட்காந்தைங்களுக்கு ஓகே ஆடு த்ரீக்கு என்ன ஃபார்முலா ஆடு ஃபைவ் மைனஸ் டூ ஆடு ஃபோருக்கு ஆட் ஃபைவ் மைனஸ் ஒன் அவ்வளவுதான் இப்போது அதிலே மைனஸ் வாங்க

இதில் என்ன பண்ணியிருந்தோம்னா லீடரை ஆட் பண்ண இது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் ஃபைவை ஆட் பண்ணியிருந்தோம் ஃபோரை வந்து மைனஸ் பண்ணியிருந்தோம் இங்கே என்ன பண்ணுவோம் ஃபோரை ஆட் பண்ணியிருப்போம் ஃபைனஸ் பண்ணி மைனஸ் பண்ணியிருப்போம் அப்படியே உள்ட்டா தான் மைனஸ் டூக்கு என்ன பண்ணுவோம் ஆட் த்ரீ மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீக்கு ஆடு டூ மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோருக்கு ஆட் ஒன் மைனஸ் ஃபைவ் இப்போ இதில் ஒரு மெயின் விஷயம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எங்கரை பொறுத்த வரைக்கும் லீடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓகே அதாவது ஸ்மால் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஸ்மால் ஃப்ரெண்டு ஸ்மால் நம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இவர் தான் ஸ்மால் லீடர் சின்ன குழு தலைவர் இவருக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஓகே இவரை வந்து சேரணும் அப்படின்னா இவங்கெல்லாம் கம்பைண்டான ஆனாதான் எப்படின்னா ஒன் இஸ் ஈக்குவல் ஒன் இஸ் ஃபோரு டூ இஸ் த்ரீ த்ரீ இஸ் டூ ஃபோர் இஸ் ஒன் இது ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த ஒன்னோடய ஃபோர் ஆட் பண்ணால் லீடர் கிடச்சிடுவார் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தால் இவங்க வந்துடுவாங்க இவங்க ரெண்டு பேர் இவங்க இவங்க ரெண்டு பேர் இவங்க இப்போ ஃபார்முலாவை எடுத்துக்கோங்க என் பெண்ணையும் பாருங்கள் என் ஃபிங்கரையும் பாருங்கள் ஆடு ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆடு ஒன் பண்ணணுன்னா இங்கே பாருங்கள் லீடரான ஃபைவை ஆட் பண்ணி அடுத்தது ஒன்னோடய ஃப்ரெண்டு யார் ஃபோர் அவங்கள மைனஸ் பண்ணியிருக்கேன் அப்போ இது ஃபுல்லாக ஆடாக இருந்தால் இதுவும் ஆடு இது மைனஸ் ஆயிரும் அதே இது மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஆட் ஆகி இந்த சைடு மைனஸ் ஆகிரும் ஓகே அப்படியே உல்டா அவ்வளவுதான் ஸோ இவங்க ஆட் ஆனால் தான் நமக்கு இவங்க கிடப்பாங்க லீடர் கிடப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் இங்கே அடுத்தது பாருங்கள் எல்டர் ஆடு எல்டருங்கிறது பிக் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் லீடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்னு இப்போ ஒன்றுக்கு ஃப்ரெண்டு யாருன்னா நைன் டூவுக்கு பார்த்தீங்கன்னா எயிட் த்ரீக்கு செவன் ஃபோருக்கு சிக்ஸ் ஃபைவ்க்கு ஃபைவ் சிக்ஸுக்கு ஃபோர் செவனுக்கு டூ எயிட்டுக்கு ஒன் ஏன்னா இப்போது இவங்களாம் ஆட் ஆனால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இந்த நம்பர் கிடைக்கும் ஒன் is நைன் டூ இஸ் எயிட் த்ரீ செவன் ஃபோர் இஸ் சிக்ஸ் ஃபைவ் இஸ் ஃபைவ் சிக்ஸ் இஸ் ஃபோர் செவன் ஈஸ் டூ எயிட்டிஸ் சாரி செவன் ஈஸ் த்ரீ எயிட்டீஸ் டூ நைன் ஈஸ் ஒன் இப்படி கிடைக்கும் இல்லையா அதாவது இவங்க கம்ப்ளைண்ட் ஆனாங்கன்னா அந்த லீடர் கிடச்சிருவாங்க ஓகே இப்போ நான் ஆடு ஒன் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன் என் ஃபிங்கர் பாருங்க ஆட் ஒன் பண்ணணும் அப்படின்னா லீடரை ஆட் பண்ணி ஒன்னோடய ஃப்ரெண்டு யார் நயன் ஒன்றுக்கு ஃப்ரெண்டு நைன் டூவுக்கு எயிட் அந்த மாதிரி ஸோ உன்னோடய ஃப்ரெண்டான நயனை நான் மைனஸ் பண்ணிடுவேன் லீடர் ஆட் பண்ணுவேன் ஃப்ரெண்டை மைனஸ் பண்ணுவேன் இதே நான் மைனஸ் ஒன் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெண்டை சேர்த்துக்குவேன் லீடரை தள்ளி விட்டுருவேன் மைனஸ் பண்ணிடுவேன் ஓகேவா ஸோ இந்த மாறல் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஃபார்முலா ஈஸியாக மக்கள் பண்ணிடலாம் ஓகே ஆடு ஒன் நீஸ் ஆட் டென் மைனஸ் நைன் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ ஆடு ஒன் சாரி ஆடு நைன் ஒன் ஆடு நைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுக்கு நான் இப்போ ஆன்சர் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கோம் ஆடு நைன் நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆடு ஒன் சொல்லியிருக்கேன் ஆடு ஒன்றுக்கு இங்கே எனக்கு ஒரு பீடு தனியாக இருக்கா யூனிட் அப்ப அப்போ ஆடு ஒன்னுக்கு நான் இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் ஆட் டென் மைனஸ் நைன் டென்னுங்கிறது இங்கே இருக்குது இல்லையா கம் பிஃபோர் உள்ள ஆடு டென்ஸு ஸோ ஆடு டென் மைனஸ் நைன் ஓகே அப்போ எனக்கு இப்போ என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு ஒன் ஜீரோ டென் இது ரிமைண்டர் இதை மறந்துடாதீங்க ரிமைண்டர் வச்சுக்கோங்க ஒன் ஜீரோ டென் இப்போ அடுத்தது இதோட ந நயன் ஆட் பண்ணுவோம் நைன்கிறது யூனிட் அல் ஸோ நைன்டீன்கிறது எனக்கு ஆன்சராக கிடைக்குது இல்லையா ஸோ எங்கே உங்களால் டேரக்டாக பண்ண முடியும் அங்கே இந்த நம்பரை பண்ணுறோம் இதிலேயே உங்களுக்கு என்ன டவுட் வரும் இங்கே ஒரு ஆடு ஒன்று இருக்குது தென் இங்கே ஒரு ஆடு ஒன்று இருக்குது எங்கே நாங்கள் அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னும் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூசன் வரலாம் அதுக்கும் நான் ரெமிடி சொல்கிறேன் இப்போது நான் இங்கே வந்து ஃபோர் பண்ணியிருந்தேன் ஒரு எக்ஸாம்பிள் சம்ம இங்கே நான் சொல்லும்போது நான் என்ன பண்ணியிருந்தேன் ஃபோர் பண்ணியிருந்தேன் இல்லையா அந்த ஃபோரோட அந்த ஃபோரோட நான் ஒன்று ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஒன்று ஆட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ஃபைவ் வந்து தனிச்சு தான் இருக்குது ஃபைவ் ஆட் ஆகலை ஸோ ஆட் ஆகாமல் இருந்தால் இது நீங்கள் என்ன நினச்சிக்கணும் ஸ்மால் ஃப்ரெண்டு இப்போ இந்த சம்மில் நான் சொன்னேன் இல்லையா ஆடு நைன் ஆடு ஒன் அப்போது இங்கே என்ன இருந்தது அப்பர் பீடை ஆட் ஆகிருந்தது ஸோ அங்கே நான் ஸ்மால் ஃப்ரெண்டை யூஸ் பண்ண எனக்கு வழி கிடையாது ஸ்மால் ஃப்ரெண்டு ஆட் ஆகிட்டாங்க ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும் பிக் ஃப்ரெண்டுக்கு போகணும் பிக் ஃப்ரெண்டு யார் டென்னு டென்னை வச்சு தான் பண்ணணும் லீட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்னோட ஃப்ரெண்டை மைனஸ் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு டென்னுங்கிற ஆன்சர் அப்போ கிடச்சிது இல்லையா ஸோ இதுதான் வந்து ரூல்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு ஆட் டூக்கு ஆட் 10 மைனஸ் எயிட் ஆட் 3 இஸ் ஆட் 10 மைனஸ் செவன் நீங்கள் இந்த நம்பர் வேணும்னா இந்த ரெண்டு நம்பர் தான் அப்ளை பண்ணணும் ஓகே ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க கன்ஃபியூஸ் இல்லாமல் ஆட் ஃபோர் இஸ் அட் 10 மைனஸ் சிக்ஸ் ஆட் ஃபைவ் இஸ் ஆட் 10 மைனஸ் ஃபைவ் ஆட் சிக்ஸ் இஸ் ஆட் 10 மைனஸ் ஃபோர் ஆட் செவன் இஸ் ஆட் 10 மைனஸ் த்ரீ ஆட் 8 இஸ் அட் 10 மைனஸ் டூ ஆட் நைன் இஸ் ஆட் 10 மைனஸ் ஒன் என் அவ்வளோ தான் அடுத்தது மைனஸில் பார்க்கலாம் மைனஸ் ஒன் மீன்ஸ் இப்போ என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்ட் ஆட் பண்ணிக்குவோம் லீடரை கரெக்டி விட்டுருவோம் மைனஸ் பண்ணிடுவோம் ஓகே மைனஸ் ஒன் இஸ் ஆட் நைன் மைனஸ் டென் மைனஸ் டூ இஸ் ஆட் எயிட் மைனஸ் டென் மைனஸ் த்ரீ இஸ் ஆட் செவன் மைனஸ் டென் மைனஸ் ஃபோர் இஸ் ஆட் சிக்ஸ் மைனஸ் டென் ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் நல்லா மக்கப் பண்ணிக்கோங்க கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் அப்படின்னு நான் வச்சிருக்கேன் இது வந்து கம்பைன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் ஒரு ஸ்டைலில் சொல்கிறாங்க இதுலேயும் ஆட் அண்ட் மைனஸ் இருக்குது ஓகே இப்போ இதில் நாலு வகை நம்பர் தான் யூஸ் ஆகும் ஆடு சிக்ஸ் ஆட் செவன் ஆடு எயிட் ஆட் நைன் அது மாதிரி மைனஸ் சிக்ஸ் மைனஸ் செவன் மைனஸ் எயிட் மைனஸ் நைன் இது மட்டும்தான் யூஸ் ஆகும் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம் ஓகே இப்போ பாருங்கள் இதுக்கு மட்டும் மூணு நம்பரை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வரும் எப்படின்னு பார்க்கலாமா ஆடு ஒன் மைனஸ் ஃபைவ் ஆடு டென் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சிக்ஸ் 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 நான் சிக்ஸ் சிக்ஸாக ஆட் பண்ணிக்கிட்டே போகிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபஸ்ட்டு சிக்ஸு ஆட் பண்ணிட்டேன் ஓகே இங்கே சம் பார்த்தீங்கன்னா புரியும் நெ நெக்ஸ்ட்டு சிக்ஸ் நான் பண்ணணும் நெக்ஸ்ட்டு சிக்ஸுக்கு நான் எப்படி பண்ணுறது அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்ம ஏற்கனவே சிக்ஸ் என்ன சில பார்த்துருக்கோம் எல்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆடு டென் மைனஸ் ஃபோர் ஸோ அது அப்ளை ஆகுமா ஆடு டென் மைனஸ் ஃபோர் பண்ண முடியுமா ஆடு டென் பண்ண முடியும் மைனஸ் ஃபோர் எங்கே பண்ணுறது பண்ண முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் இந்த கம்பைன் ஃபார்முலா வரும் ஓகே எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ஆடு ஒன் மைனஸ் ஆட் ஆடு டென் நல்லா பாருங்கள் ஆடு ஒன் மைனஸ் ஃபை ஆடு டென் அட் டைமில் பண்ணணும் மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன் ஒரு சிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த சிக்ஸுக்கு இந்த ஃபார்முலா ஆடு ஒன் மைனஸ் ஃபைவ் ஆடு டென் ஏன் ஆடு டென் இங்கே பண்ணுறேன் டென்த் பிளேஸில் தான் டென்னாக பண்ண முடியும் ஒன்றும் ஃபைவும் எங்கே இருக்குது யூனிட் ஆட்லேயே கிடைக்கிது ஓகேவா ஸோ அதனால தான் இப்போ பாருங்கள் அடுத்த சிக்ஸு பண்ண போகிறேன் தேர்டு சிக்ஸு டேரெக்டாகவே பண்ணிடலாம் அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது ஒன் எயிட் நம்மளுக்கு தெரியும் மூவாறு பதினெட்டு கரெக்டு தானே நம்மளோட ஆன்சர் வந்துருச்சு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி எல்டர் ஃபார்முலா எங்கே என்னால் டேரெக்டாக பண்ண முடியும் அங்கே இந்த காமன் ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணிக்குவேன் ஓகே ஆடு செவன் இஸ் ஆடு டூ மைனஸ் ஃபைவ் ஆடு டென் இதை வந்து இப்படி பண்ணிடலாம் நான் எப்படி சொல்லுவேன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் பீடா ஃபைவ் பீடா டென் பீடா அப்படி அப் பண்ணிடலாம் ஒரு எல் ஷேப் மாதிரி பாருங்கள் ஒன் ஃபைவ் டென் அப்பு அடுத்த டூ ஃபைவ் டென் அப்னு வரும் பாருங்க இப்படி இருக்கும் டூ ஃபைவ் டென் அப்பு அவ்வளோதான் அது மாதிரி த்ரீ ஃபைவ் டென் அப்பு ஃபோர் ஃபைவ் டென் அப் இது மாதிரி நிறைய விதமாக நம்ம குழந்தைங்களுக்கு தரலாம் அடுத்தது மைனஸில் பாருங்கள் மைனஸ் சிக்ஸுக்கு ஓ மைனஸ் ஒன் ஆடு ஃபைவ் மைனஸ் டென் அதே மாதிரி மைனஸ் செவன் பண்ணால் மைனஸ் டூ ஆடு ஃபைவ் மைனஸ் டென் மைனஸ் எயிட்டுக்கு மைனஸ் த்ரீ ஆடு ஃபைவ் மைனஸ் டென் மைனஸ் நைனுக்கு மைனஸ் ஃபோர் ஆடு ஃபைவ் மைனஸ் டென் இவ்வளவு தான் அபாக்கஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலாஸை நீங்கள் எந்த புக்கு யூஸ் பண்ணிங்கனாலும் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் உங்களோட அந்த அட்டை பேஜ்லேயோ இல்லை ஒரு இது மாதிரி ஒரு பேப்பர் எழுதி அதில் பேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் இந்த ஃபார்முலா பார்த்து பார்த்து பண்ண பண்ண இது மெமரி ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் பிரெயினில் இதை ஆக்டிவ்லாம் கொண்டு வந்துடலாம் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் குட்டி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அபாக்கை சம்மந்தப்பட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லா சமூகம் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன் தமிழில் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்